Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து கைரேகை ஜோசியம், அதுக்கப்புறம் வந்து கிளி ஜோசியம், இது எல்லாமே நம்ம வந்து பாத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாப்பூர்ல இருக்கிற சோழி பிரசனம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேர்மா? என் பேர் நிர்மலா. இந்த சோழி பிரசனம் பத்தி சொல்லுங்கம்மா, இது எப்படி உருவாச்சு, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் பார்க்க தெரியும் அப்படின்ட்டு, நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கு முன்னோரை மாமியாரு அம்மா அவங்க எங்களுக்கு இந்த சோவி, இந்த பெரம்பு பூஜை பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களை சின்ன பிள்ளையிலே போய் பூஜை பெற்ற இடத்த கோயில்ல போய் உத்தரவு கொடுத்து எங்களுக்கு இது பயிற்சி பண்ணுவாங்க. இதை நாங்க சாமிகிட்ட வரவழைச்சிட்டு அவங்க ஜோசியமும் இதோ எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஜோசியம் பார்க்கணும்னு எங்க வயசு வந்தோன்னே ஒரு 25-30 வயசு எல்லாமே இருக்கா? இருக்கு. சின்ன வயசுலயும் பாக்கலாம். கஷ்டமா இருக்கிறவங்க ஒரு 10 வந்து 7-8 கூட எடுத்திருக்காங்க. 10 வயசுக்குள்ள கூட எடுத்து ஜோசியம் பார்த்திருக்காங்க. எங்க முன்னோர்னா மாமியாருக்கெல்லாம் முன்னால. ஓஹோ. அந்த காலத்துல சொல்லுவாங்களே அப்ப. இப்ப நாங்க வந்து இப்போ ஒரு 40 எங்க மாமியாருக்கு அடுத்து நாங்க வந்ததுல அவங்க எல்லாம் ஒரு 15 இது அவங்க எல்லாம் பார்த்தவங்க. நாங்க அதுக்கப்புறம் ஒரு 20 மயிலாப்பூர்ல வந்து ஒரு 3 திருவாமூர்ல உட்காந்து பாத்திருக்கேன். திருவாமூர்ல உட்காந்து பாத்திருக்கேன். நான் இப்ப இந்த தொழில இருந்து 20 ஆச்சு. 20 தான் நான் தொழில். சரிம்மா. இப்ப இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்குமா? நிறைய பேர் வருவாங்களாமா? நிறைய பேர் வருவாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க. நல்லபடியா சொல்லி விட்டுருக்கோம் நாங்க. எல்லாத்துக்கும் நல்லதை சொல்லுவோம். பெண் பிறகு ஏதாட்டும் ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, கடன் பிரச்சனையோ குடும்பத்துல பிரச்சனையோ இருக்கிறவங்களுக்கு நாங்க சோசியம் பார்த்து அமைச்சிருக்கோம். ஓகேம்மா. இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு நீங்க சோழி பிரச்சனை பார்த்து சொல்லுங்க. பேர் என்ன உங்க பேரு? பவித்ரா. வயசு என்ன? 24. 24. 12 ஒரு நம்பர் சொல்லுங்க. 8. ஒரு பூ பேர் ஒண்ணு சொல்லுங்க. மல்லிகை. 4 ஒரு நாள் கிழமை சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை. ஓம் சக்தி பராசக்தி காளி தாயே காமாட்சி அம்மா. என்ன சொன்னீங்க நம்பரு? 8. விழுந்தது 5. 8 நல்ல நம்பர் தான். விழுந்த நம்பரும் நல்ல நம்பர். உங்களுக்கு யோகமான பெண்ணு தான். பிறக்கும் போதும் செல்லும், நீங்க வளரும் போதும் தங்கும். வாழ்க்கையில ஓகோன் இருக்க அமைப்பு இருக்குது. படிப்பு கல்வியில நிறைய இருக்குது. ஒரு கலை தொழில படிச்சு முன்னேற்றத்துக்கு வர வேண்டிய யோகங்கள் இருக்கு. வாழ்க்கை சாணம் நல்லா இருக்கு. வாழ்க்கை சாணம் இருக்கு. போற இடத்துக்கு பெருமையா இருக்கீங்க. புரியுதா சொல்றது? சின்ன சின்ன கஷ்டங்கள் தாண்டி உங்க குடும்பத்துல வந்திருக்காங்க. பெரிய லவ் குடும்பம் இல்ல, அவங்க குடும்பம் சிறிய குடும்பம் தான். அதுலயும் எவ்வளவோ கஷ்டம் உங்க வீட்டுல, அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கீங்க. வாழ்க்கையில இன்னமும் முன்னேற்றம் வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. தெய்வ துணைகள் இருக்குது. உங்க வீட்டுல இறந்தவங்க மாண்டவங்க தெய்வமா இருக்காங்க. வணங்கி வாங்க, துன்பங்கள் தீரும் சொல்லுது. கடவுள் அணுகலும் உங்களுக்கு நிறைய இருக்கு. சொந்த பந்தத்தினால பலன் இருக்காது. அந்நிய மனிதரால உதவி ஒத்தாசன்னு அறிவிக்க. வெளி மனிதர் பழக்கம் வழக்கம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஆண் ஃப்ரெண்ட்ஷிப்போ எங்களுக்கு உதவி ஒத்தாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்தக்காரங்கனால பலன் இல்லை, பிரச்சனைகள் கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்துல உங்க குடும்பத்துல ஜனவரிக்கு மேல இந்த வருஷத்துல உங்க குடும்பத்துல திருமண காரியமோ, ஒரு மண்ணு மன வாங்குற காரியமோ, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, ஒரு பெரிய அளவில் உங்க குடும்பத்துல வெளிநாடு, நீங்களோ உங்க சேர்ந்தவங்களோ அப்பாவா இருக்கலாம் இல்ல அண்ணனோ தம்பிங்களோ உங்க சேர்ந்த வெளிநாடு போக வாய்ப்பு உங்களுக்கும் இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. வேற டவுட் கேளுங்க.
இப்ப இந்த சோழி பிரஸ்ல வேற என்னெல்லாமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப திருமணம் எப்போது நடக்கும், வியாபாரம் எப்படி என்ன பண்ணலாம், இதெல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கலாம். என்ன வேலை செய்வீங்க, நீங்க என்ன படி, கல்யாணம் காரி எப்படி வரும், இப்ப உங்களுக்கு என்ன சொல்லணும், கல்யாணம் எப்ப நடக்கும், வயசு என்ன சொன்னீங்க நீங்க, 24 27 உங்களுக்கு திருமண கறி நடக்கலாம். திருமண கறி கூடி வர்றதுக்கு வாய்ப்பு, இதுக்குள்ள கல்யாணம் ஆயிருந்தா அது நல்லா இருந்திருக்கு. இந்த வயசுக்கு மேல கண்டிப்பா நல்லா இருக்கும். வாழ்க்கை ஒவ்வொன்ற அமைப்பு உங்களோட நல்லா படிச்சால வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அதே போல நீங்களும் அவங்களுக்கு கம்மியா இருக்க மாட்டீங்க, நீங்களும் உழைக்க வேண்டிய பெண்ணுதான், உழைப்பு நிறைய இருக்கு. முன் கோபங்கள் அதிகமா இருக்கும், இருந்தாலும் யாரையும் அழிக்கவோ கெடுக்கவோ நினைக்க மாட்டீங்க, உதவி ஒத்தாசம் எல்லாத்துக்கும் செய்வீங்க. புரியுதா? வேலை தொழில் ஒரு கலை தொழிலான சம்பந்தப்பட்ட வேலை செய்ய வேண்டிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுல ஏதாவது தீமைகள் வரப்போகுது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையான தொழில் பிரச்சனை மூலமா சொல்ல முடியும்? சொல்லலாம், ஆனா நீங்க பொதுவா சொல்றது கிடையாது. இப்ப சொல்றது ஆபத்து கண்ணம் கூட, உங்க குடும்பத்துல வந்த ஆபத்து கண்ணம் கூட பொருளோட விலகிருச்சு. உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து இல்லை, வந்தது மலைக்கு தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வர நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயத்துக்காக சோழி பிரச்சனை பார்க்க வருவாங்க? எப்படி வேணாலும் வருவாங்க. அவங்க வீட்டுல கடன் கப்பி இருக்கிறது, அதுக்கு ஒரு கஷ்டத்துக்கு இருப்பாங்க, மனசுல சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும், அதுக்காக வருவாங்க. புரியுதா? உடம்புல ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு, இது எதனால வந்துச்சு ஆனு கேட்பாங்க. புரியுதா சொல்றது? அதுக்கு நம்மளால எந்தது, இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க, இந்த கோயில்ல போய் இதை செய்யுங்க நல்லா இருக்கும் ஆனும் சொல்லுவோம். நீங்க வந்து பரிகாரங்களுமே செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? பரிகாரம் செஞ்சிருக்கோம்னா கெட்டதுக்கு நாங்க செஞ்சு கொடுத்தது இல்ல. கெட்ட கறி எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம், கெட்டது எதுவும் பண்ண மாட்டோம். நல்லது கல்யாணம் முடியாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாமி கிட்ட மந்திரிச்சு ஒரு மஞ்சள் கவரோ மந்திரிச்சு நாங்க கொடுப்போம். அதை போய் கோயில் மரத்துல கெட்டுங்க போவோம், வேற எதுவும் சொல்ல மாட்டோம். கோயில் குளத்துல கெட்டுங்க, அவங்களுக்கு கோயில் மரத்துல கேட்டுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனா சொல்லியிருக்கோம். அது போல செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது. ஏன்னா குழந்தை இல்லாம இருந்திருக்கோம், அவங்களுக்கு போய் இந்த கோயில் இந்த பரிகாரத்தை போய் பண்ணுங்க ஆனா சொல்லியிருக்கோம். அவங்க அதை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கோம், அப்படி பரிகாரம் சொல்லியிருக்கோம். இப்ப வந்து என்னுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு, யார தொழில், என்னுடைய தொழில் இன்னும் மேல்மையா வர வேண்டிய வாய்ப்பு இருக்கு. 7 விழுந்திருக்கு, நன்மையதான் கொடுக்கும், தீங்கு இல்ல. உங்களுக்கு இது இன்னும் மேல்மையா வர வேண்டிய வாய்ப்பு நல்லா இருக்கு தொழில். சரிம்மா, நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா மனசு நோகாம வந்து சொல்றீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா மக்களுமே வந்து பயன்பெற்றிருப்பாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறது பவித்ரா.